தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ளது. விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் குளிர்ச்சியான தட்ப வெப்பநிலை நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானலில் பல்வேறு சுற்றுலா இடங்களை கண்டு ரசித்தாலும் பிரைன் பூங்கா முக்கிய அம்சமாக இருந்து வருகிறது. இங்கு விதவிதமான வண்ணங்களில் பல்வேறு பூக்கள் பூத்துள்ளது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் அனைத்து அடிப்படை வசதிகளையும் சிறப்பாக மேற்கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செயற்கை முறையில் பழுக்க வைத்த மாம்பழங்களை விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் கோவில்பட்டி தினசரி சந்தையில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட ஒரு டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்து வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். சேலம் கெங்கவெளியைச் சேர்ந்த மேனகா என்பவர் தனது குழந்தை எடை குறைவாக இருந்ததால் நாமக்கல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் குழந்தை குறித்த விவரத்தில் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்ததால் சந்தேகமடைந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் ரஞ்சித பிரியா இது குறித்து விசாரணை நடத்த நாமக்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக பேசிய சுகாதார பணிகள் இணை இயக்குனர் உஷா, குழந்தை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளது எனவும் காவல்துறையினரின் விசாரணைக்கு பின்னரே உண்மை தெரிய வரும் என்று குறிப்பிட்டார். மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பில் நாமக்கல் நீதிமன்ற வளாகத்து முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் குடிநீருக்காக வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த சிறுத்தை குட்டி ஒன்று வாகனத்தில் அடிபட்டு உயிரிழந்தது. இது போன்ற விபத்துகளை தடுப்பதற்கு தேசிய நெடுஞ்சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் உள்ள கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பாக நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் தண்டோரா போட்டு நூதன போராட்டம் நடத்தினர். சாலை பணியாளர்களுக்கு 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்து ஆணை வழங்க வேண்டும், சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி திறன் ஊழியர்களுக்கான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் இந்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.